வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மென்ஸ்ட்ரோல் சைக்கிள் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது மாதவிடாய் சுழற்சி பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்டெலிஜென்ட் மேமல்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது அதாவது நம்ம ப்ரைமேட்ஸ்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் குரங்குகள் மங்கீஸ் மனித குரங்குகள் ஹேப்ஸ் மனிதர்கள் ஹியூமன் பீங்ஸ் இவங்க எல்லாருமே ப்ரைமேட்ஸ் இந்த ப்ரைமேட்ஸில் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு நடக்கக்கூடிய அந்த மாதவிட சுழற்சி தான் நம்ம மென்ஸ்ட்ரூவல் சைக்கிள்னு சொல்லுவோம் த ரீப்ரடக்டிவ் சைக்கிள் இந்த ஃபீமேல் ப்ரைமேட்ஸ் எக்ஸாம்பிள் மங்கீஸ் ஹேப்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் கால்ட் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஒரு பெண் குழந்த பிறந்து எட்டுலேருந்து பதிமூணு வயசுக்குள்ள அப்படி இல்லைன்னா ஒன்பதுலேருந்து பதினாலு வயசுக்குள்ள மொத முத கர்ப்பையிலேருந்து ரத்தம் வெளியில் வரும் அதாவது மென்ஸ்ட்ரூல் பிளட்டு வெளியில் வரும் அதை தான் நம்ம மெனார்கின்னு சொல்லுவோம் த ஃபர்ஸ்ட்டு மென்ஸ்ட்ரூவேஷன் பிகின்ஸ் அட்டு பியூபர்ட்டி அண்ட் இஸ் கால்ட் மெனார்கி பியூபர்ட்டின்னு என்னது எட்டுலேருந்து பதிமூணு அப்படின்னா ஒன்பதுலேருந்து பதினாலு இந்த ஏஜ் தான் நம்ம பியூபர்ட்டி ஏஜுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஏஜில் அந்த பெண் குழந்தைக்கு ஆம்பீட்லையும் பியூபிக்லையும் இந்த ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த ஏதாவது இதை ஒரு வருஷத்தில் முத முதல்ல அந்த யூட்ரஸ்லேருந்து பிளட்டு வெளியில் வரும் அதை மெனார்க்கின்னு சொல்லுவாங்க அதுதான் பீரியட்ஸ்க்கு வந்துட்டாங்க பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க இன் ஹியூமன் ஃபீமேல்ஸ் மென்ஸ்டுவேஷன் இஸ் ரிப்பீட்டட் அட் அண்ட் ஆவரேஜ் இன்டர்வல் ஆஃப் அபவுட் டுவெண்ட்டி எயிட் ஆர் டுவெண்ட்டி நைன் டேஸ் அண்ட் த சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் மென்ஸ்டுவேஷன் டில் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் Menstrual Cycle சராசரியாக ஒரு பெண்கு அந்த பியூபர்டி ஏஜ் வரப்போ to ஃபஸ்ட்டு menstrual blood வெளியில் வரும் அதை மெனார்கின்னு சொல்லுவோம் சோ ஒரு menstrual cycle சைக்கிள்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு சராசரியாக பெண்ணுக்கு இருபத்தெட்டுலேருந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் இருபத்தெட்டு இல்லைனா இருபத்தி ஒன்போதும் இதுதான் ஒரு நார்மல் பர்ஃபெக்டான டேஸ் ஸோ அந்த இருபத்தி நாட்களுக்கு ஒரு வாட்டி ஒரு menstrual blood வெளியில் வரும் ஓகேங்களா யூட்ரஸ்லேருந்து வெளியில் வரும் அந்த சைக்கிளை தான் நம்ம வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு சொல்லுவோம் ஸோ இருபத்தெட்டு நாட்கள் அடுத்த இருபத்தெட்டு நாட்கள் அதுக்கு அடுத்த இருபத்தெட்டு நாட்கள் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் சில பேருக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒன்பது நாட்கள் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இதை மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு சொல்லுவோம் இதுதான் ஒரு நார்மல் ஹெல்த்தியான மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் சரி இந்த மென்ஸ்ட்ரோல் சைக்கிளை என்ன நடக்கும்னா இதுதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற இந்த யுட்ரஸ் அதாவது கர்ப்ப பைன்னு சொல்லுவோம் இந்த பாட்டில் இருக்கிற அந்த உள்ள இருக்கிற லேயர் பாருங்கள் அதான் எண்டோமெட்ரியம் லேயர் இந்த எண்டோமெட்ரியம் லேயருக்கு மேலே சிவப்பு சிவப்பாக இருக்குது இல்லையா அதுதான் வந்து ரத்தம் வெசல்ஸ் வெசல்ஸான ரத்தம் ஸோ அதில் என்ன இருக்குன்னா பிளட் இருக்கும் அது வந்து ஒரு பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அது என்ன ஆகும்னா அப்படியே உருகி அதாவது குண்டு ஊசி கொத்துனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி உருகி உருகி அப்படியே பொறுமையாக இந்த சர்விக்ஸ் வழியாக வெஜினா வழியாக வெளியில் வந்துடும் இதுதான் மென்ஸ்ட்ரல் பிளட்டுன்னு சொல்லுவோம் இது ஏன் வருது இது ஏன் உருவாகுது இதனால் என்ன யூஸ் இது எல்லாமே நம்ம போக போக தெரிஞ்சுப்போம் நெக்ஸ்ட் ஒன் ஓவம் இஸ் ரிலீஸ்ட் ஓவூலேஷன் டியூரிங் த மிடில் ஆஃப் ஈச் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் சரி நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் மென்ஸ்ட்ரோல் சைக்கிள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நடக்கும் எத்தனை நாளைக்கு நடக்கும் ட்வெண்ட்டி எயிட் டேஸ் ஸோ அந்த இருபத்தெட்டு பாதியாக பெரியங்க ஃபோர்டீன் அந்த ஃபோர்டீன்த் தான் கருமுட்டை பையிலேருந்து ஒரு முட்டை வெளியில் வரும் அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஓவுலேஷன் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இந்த டைக்ராமில் எங்கே ஓவரி இருக்குது இதுதான் ஓவரி ஓவரி நம்ம என்ன சொல்லணும்னா கருமுட்டை பை கருப்பை ஸோ இந்த கருமுட்டை பைக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு முட்டை வெளியில் வரும் ஓகேங்களா அந்த முட்டை இந்த வழியாக வெ வெளியில் வரும் இந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஸோ தான் நம்ம இந்த ப்ராசஸை தான் ஓவலேஷன்னு சொல்லுவோம் ஸோ ஓவர்லேருந்து ஒரு முட்டை வெளியில் வரதான் ஓவலேஷன்னு சொல்லுவோம் த சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் வென் மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ ஆக்கர்ஸ் அண்ட் இட் லாஸ்ட் ஃபார் த்ரீ டு ஃபைவ் டேஸ் சரி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னு எடுத்துகிட்டோம்னா அதில் ஃபோர் ஃபேஸஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் செகண்ட் ஒன் ப்ரோலிஃபரேட்டிவ் ஆர் ஃபாலிகுலர் ஃபேஸ்

பிரேக் டவுன் ஆஃப் lining லைனிங் ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் இட்ஸ் vessels வெசல்ஸ் விச் ஃபார்ம் லிக்விட் தட் கம்ஸ் அவுட் த்ரூ வெஜைனம் இப்போ மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் என்ன நடக்குதுன்னா இந்த யூட்ரஸில் இருக்கிற அந்த எண்டோமெட்ரியம் லேயர் என்னவாகுது பிரேக் டவுன் ஆகுது பிரேக் டவுன் ஆகிட்டு ஷெட் ஆகுது அதோட லைனிங் வந்து அப்படியே ஷெட் ஆகிடும் இந்த பிளட் வெசல்ஸான அந்த பிளட் பெட்டு வந்து என்ன ஆகிடும் லிக்விட் ஃபார்முக்கு மாறி அப்படியே ஒழுகி இந்த சர்விக்ஸ் வழியாக வெஜினா வழியாக வெளியில் வந்துடும் ஓகேங்களா இதுதான் ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னு இருக்கக்கூடியது சில டைம் என்ன நடக்கும்னா ஒவ்வொருத்தருக்கு சில ரேர் கேஸஸ்லாம் வந்து இந்த இந்த ரி ஃபீமேல் சிஸ்டம் இந்த யூட்ரஸ் இருக்குங்க இல்லையா இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பெஸ்ட்டு பிளட் அப்படியே இங்கேருந்து ஒழுகி அப்படியே ஸ்பீடாக கரெக்டாக வந்துடும் சில பேருக்கு எப்படி இருக்குன்னா இந்த கர்ப்பப்பை இப்படி பின் பக்கமாக இருக்கும் பின் பக்கமாக இருக்கும்போது அந்த பிளட் இப்படி விழாமல் அங்கேயே மேலேயே விழு அந்த பக்கமாக விழுந்து பள்ளத்தில் விழுந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கட்டிட்டு அது தானாகவே புஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் ப்ளட்டு வந்து ரொம்ப கட்டி கட்டியாக வெளியில் வருது இந்த மாதிரி கேஸஸ் இருக்கும் சில டைம் இந்த முன் பக்கமாக இப்படி விழும் இது அப்படியே முன் பக்கமாக விழும்போது இந்த பக்கம் பள்ளத்தில் போய் விழுந்துடும் பிளட்டு ஸோ இது இல்லாமல் இந்த ரேர் கேசஸ் ஸோ அந்தமாதிரி ரேர் கேசஸ் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு குட் ஹெல்த்தியான யுட்ரஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அந்த பிளட்லாம் ஈஸியாக வெளியில் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு யுட்ரஸ் கர்ப்ப அந்த பிளட்டு வெளியில் வர அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது மென்ஸ்ட்ரோல் ஃபேஸுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் அதான் யுட்ரஸ் ஷெட் இட்ஸ் லைனிங் ஸோ இந்த லைனிங் வந்து ஷெட் ஆகிடும் ஸோ மென்ஸ்ட்ரோல் ஃப்ளூயிட் வருது அந்த ப்ளட்டை தான் நம்ம மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன் ஒன்லி அக்கர்ஸ் இஃப் த ரிலீஸ்டு ஓவம் இஸ் நாட் ஃபர்டிலைஸ்ட் எப்போ அந்த பிளட்டு வெளியில் வரும் நல்லா கவனிங்க இப்போது இந்த ஓவரைக்குள்ளே ஒரு முட்டை வெளியில் வருது ஃபெலோபியன் டியூப்பு வழியாக வருது இந்த வெஜினா வழியாக இன்ட்ரோகோஸ் வச்சு ஒரு ஸ்பேம் ஸ்பேர்ம்ஸ்லாம் இந்த பக்கமும் போகுது இந்த பக்கமும் போகுது ஸோ முட்டை இந்த பக்கம் வரும்போது இந்த ஸ்பெர்ம்ஸ் இங்கே போகும்போது இந்த முட்டை கூட அந்த ஸ்பேம் ஒன்று சேர்ந்து ஜைகோட்டா ஃபார்ம் ஆகிடும் ஜைகோட்டா ஃபார்மைஷன்தது ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்துடுச்சுன்னா அப்போது இந்த பிளட்டு வெளியில் வராது எங்கே வெஜனாக்கிட்டே வராது அது லிக்விட் ஃபார்முக்கு மாதிரி ஊற்றாது ஏன்னா இங்கே தான் முட்டை கூட ஸ்போம்ஸ் இருந்துச்சு ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்போது இந்த பெட்டு தேவை முதல்ல இந்த பிளட்டு ஏன் இங்கே உருவாகுதுன்னா இந்த இடத்துல குழந்தை வளர்த்ததுக்காக தான் இந்த பிளட்டு இந்த பிளட்டை எதுக்குன்னா ஒரு குழந்தைக்காக தான் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக தான் இந்த கர்ப்பணிக்குள்ளே அந்த பிளட்டுன்னு ஒன்று உருவாகுது ஓகேங்களா இப்போ இங்கே ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா அந்த முட்டை கூட ஸ்போம் சேர்ந்துருச்சுன்னா இந்த பெட்டு தேவைப்படும் ஓகேங்களா அதனால் இந்த இந்த பிளட்டு வெளியில் வராது அப்படியே பெட்டு மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ மென்ஸ்டுவேஷன் ஒன்லி அக்கர்ஸ் இஃப் த ரிலீஸ்டு ஓவம் இஸ் நாட் ஃபர்டிலைஸ்ட் இன்கேஸ் இப்போது கருமுட்டை பையிலேருந்து ஒரு முட்டை வெளியில் வருது ஆனால் இங்கே வந்து ஸ்பேம்ஸ் வரல அந்த முட்டை கூட ஸ்பேர்ம்ஸ் சேரல ஸோ அந்த முட்டைக்கு ஸ்பேம் வரல ஜைகோட்டா ஃபார்ம் ஆகிற சான்ஸ் இல்லை ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா இந்த பெட்டு தேவையா தேவையில்லை ஒரு குழந்தைக்காக தான் அந்த பெட்டு ஸோ அந்த பெட்டு அந்த மாதம் தேவை கிடையாது அதனால் அந்த பெட்டு என்ன ஆகும்னா அப்படியே லிக்விட் ஃபார்முக்கு மாறி அப்படியே வெஜ் நிலைய வெளியில் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்

ஸோ அந்த டைம் வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது செக் ஸோ செக்கப்பில் தான் தெரிய வரும் ஓகேங்களா ஸோ ஒரு இண்டிகேட்டிவ் ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு ஸோ லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் ஸோ மென்ஸ்ட்ருவேஷன் ஒன்று நடக்கலாம் அந்த பிளட் வெளியில் வரலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் ஹவ் எவர் இட் மே ஆல்சோ பி காஸ்ட் டியூ டு சம் அதர் அண்டர்லைங் காசஸ் லைக் ஸ்ட்ரெஸ் புவர் ஹெல்த் ஓகேங்களா ஸோ இதனால் கூட அந்த பிளட்டு வெளியில் வராமல் இருக்கல அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் இஸ் ஃபாலோட் பை த ஃபாலிகுலார் ஃபேஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை நம்ம முடிச்சிட்டோம் கர்ப்ப பைக்குள்ளே இருக்கிற அந்த ரத்தம் வெளியில் வர்றது தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் மென்ஸ்ட்ரல் ஃபேஸும் முடிச்சிட்டோம் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்க்கு செகண்ட் ஃபேஸ் தான் வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ் இதுக்கு இன்னொரு பேர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம்

கவனிங்க இதான் அந்த ஓவரி அந்த ஓவரியை பாதியாக வெட்டினா இப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபாலிகுலர் ஃபேஸுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஃபேஸில் இங்கே பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரைமரி ஃபொலைக்கல்ஸ் உருவாகும் இந்த ப்ரைமரி ஃபொலைக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குரோவாகும் ஆகும் அதுதான் வந்து குரோவிங் ஃபொலைக்கல்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா உள்ளே அந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வரும் அதுக்கு இடையில முட்டை செல் இப்போது இந்த செல்லெல்லாம் ஒரு பக்கமாக உருவாகிடும் முட்டை தனியாக ஓரமாக வந்துடும் அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இன்னும் நல்லா அந்த மூடாப்பு மாதிரி வருதுங்களே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா வெடித்து வெளியில் வரும் அந்த எக்கு அந்த எக்கு வெடித்து வெளியில் வந்து தான் அந்த ஃபெலோப்பியன் ட்யூப் வழியாக வர்றது இப்போது முட்டை வெடித்து வெளியில் வந்துடுச்சு இந்த ஓவரியை வெட்டு வெடித்து வெளியில் வரும் அப்படி வந்து எங்கே போகுது இப்போது ஃபெலோப்பியன் டியூப்புக்கு போகும்

ப்ரைமரி ஃபொலைக்கிள் வந்து ஒரு கிராஃபின் ஃபொலைக்கிளாக நல்லா மெச்சூராகி ரெடி ஆகிடுச்சு இது பிரைமரி ஃபொலைக்கிள் கிராஃபின் ஃபோலைக்கலாக மெச்சூர் ஆகும்போதே இந்த யூட்ரஸ் இந்த கர்ப்பப்பைக்குள்ள அப்படியே ஒரு லேயர் உருவாக ஆரம்பிச்சிரும் என்டோமெட்ரிமில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயர் பெட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் ரத்த பிளெட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேஸு ரத்தம்லாம் வெளியில் போயிடுச்சு இப்போ புது ரத்தம் உருவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது இது எப்போ உருவாகுது இந்த ப்ரைமரி ஃபொலைக்கல் மெச்சூர் கிராஃபின் ஃபொலைக்கலாக நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா அது கூடவே இதுவும் அந்த பிளட்டும் இங்கே பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ சைமல்டேனியஸ்லி த எண்டோமிட்ரியம் ஆஃப் யூட்ரஸ் ரீஜெனரேட் த்ரூ ப்ரோலிஃபரேஷன் ப்ரோலிஃபரேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டு உருவாகிக்கிட்டே வருது பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த கர்ப்ப பைக்குள்ளே அப்போது கர்ப்ப பைக்குள்ளே எப்போ உருவாகுது அந்த பிரைமரி ஃபொலைக்கள் கிராஃபியன் ஃபொலைக்கள் எல்லாம் மெச்சூர் ஆகும் போது அதே சைமுல்டைனியஸ் அந்த டைம்லேயே கர்ப்பப்பைக்குள்ள அந்த பிளட் பெட்டு உருவாகிட்டு வருது தீஸ் சேஞ்சஸ் இந்த ஓவரி அந்த யூட்ரஸ் ஆர் இன்டியூஸ்டு பை சேஞ்சஸ் இன் த லெவல் ஆஃப் பிட்யூட்டரி அண்டு ஓவரியன் ஹார்மோன்ஸ் எப்படி வந்து அந்த ஃபொலைக்கள் பிரைமரி ஃபொலைக்கல் கிராஃபியன் ஃபொலைக்களாக மாறுது எப்படி வந்து இந்த பெட்டு ஃபார்ம் ஆகுது இதுக்கெல்லாம் யார் தூண்டுறாங்கன்னு பார்த்துட்டோம்னா இந்த ஓவரிக்கான ஹார்மோன்ஸும் மூளையில் இருக்கிற அந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸும் தான் காரணம் சரி இப்போ பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்தமா கவனிங்க இப்போ ஹெட் பார்ட்டில் நம்ம பாதையை கட் பண்ணி பார்த்துருக்கோம் இங்கே இருக்குது பாருங்க இந்த லேயர் தான் பிட்யூட்டரி க்ளாண்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது அந்த பிட்யூட்டோரி கிளாண்டு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ஹார்மோன்ஸ் இருக்கும் இது சுரந்துச்சுனா தான் அந்த பிரைமரி ஃபொலைக்கள் நல்ல ஒரு கிராஃபின் மெச்சூர் கிராஃபின் ஃபொலைக்களை உருமாறுறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் அந்த யுட்ரஸில் இருக்கிற அந்த கர்ப்ப இருக்கிற அந்த ஏரியாவை நல்ல அந்த பெட்லாம் உருவாக்குறதுக்கு எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் தான் காரணம் பிட்யூட்டரி கிளாண்டு இதுக்குள்ளேருந்து தான் ஒரு மூலையிலேருந்து சிக்னல்ஸ் மாதிரி கெமிக்கல் மெசஞ்சஸ்

அதிகமாக சுரக்கும் அதாவது லுட்டினைசிங் ஹார்மோனும் ஃபொலைக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் அதிகமாக சுரக்கும் எப்போது ஃபாலிகுலர் ஃபேஸ் அந்த டைம் சுரக்கும் போது தான் அந்த பிரைமரி ஃபொலைக்கல் வந்து மெச்சூர் கிராஃபைன் ஃபொலைக்கலாக உருவாகும் அந்த மெச்சூர் கிராஃபைன் ஃபொலைக்களுக்குள்ள தான் ஒரு முட்டை இருக்கும் இது இந்த மாதிரி முட்டை செல் இருக்கும் ஓகேங்களா இந்த முட்டை செல் உருவாக்கணுன்னா இந்த ஹார்மோன்ஸ்லாம் தேவை எல்ஹெச் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் அண்டு ஸ்டிமுலேட் த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்

இருபத்தெட்டு நாள் அதில் பாதி என்னது ஃபோர்டீன் அந்த ஃபோர்டீன்த் டேயில் இந்த எல்ஹெச் ஹார்மோனும் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனும் நல்லா பீக்கில் போகும் அதிகமாக சுரக்கும் அப்படி அதிகமாக சுரக்கும் போது என்ன நடக்கும்னா இப்போது ப்ரைமரி ஃபொலைக்கல் கிராஃபின் ஃபொலைக்கெல்லாம் உருவாயிருக்கு இல்லையா அது வெடிச்சிடும் வெடித்து இருக்கிற இந்த முட்டை செல்வில வரும் இந்த ஹார்மோன் அந்த அதிகமாக சுரக்கும் போது அதான் அந்த பதினாலாவது நாள் சுரக்கும் போது அதிகமாக சுரக்கும் அந்த பதினாலாவது நாளில் தான் அந்த கிராஃபியன் போலைகள் வெடித்து ஒரு உள்ள முட்டை செல்லு வெளியில் வரும் இது அப்படி வெடித்து இங்கே வரும் ஓகேங்களா ரேப்பிட் செக்ரிஷன் ஆஃப் எல்ஹெச் லீடிங் டு த மேக்ஸிமம் லெவல் ட்யூரிங் த மிட் சைக்கிள் கால் எல்ஹெச் சர்ச் இப்போது நான் என்ன சொன்னேன்னு எல்ஹெச் ஹார்மோனோ எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனோ அதிகமாக சுரக்குது இதில் ரெண்டுத்துல எது அதிகமாக சுரக்குன்னா எல்ஹெச் லுட்டினைசிங் ஹார்மோனும் ரொம்ப அதிகமாக சுரக்கும் அந்த அதிகமாக சுரக்கிறது அதுக்கு பேர் நம்ம எல்ஹெச் சர்ஜுன்னு சொல்லுவோம் இன்டியூசர்ஸ் ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபொலைக்கல் இந்த ரெண்டும் அதிகமாக சுரக்கும்போது என்ன ஆகுது ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடுது இன்னும் இந்த எல்ஹெச் மட்டும் இன்னும் அதிகமாக சுரக்கும்போது இந்த கருமுட்டை பயிலுக்குள்ளே இருக்கிற அந்த கிராஃபியன் ஃபொலைக்கல் வெடிச்சது த ரப்சர் ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபொலைக்கல் அண்ட் தேர் பை த ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஒரு முட்டை ரிலீஸ் ஆகுது அதை ஓவலேஷன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோர்டீன்த் டே தான் முக்கியம் கணக்கு ஃபோர்டீன்த் டே தான் இந்த ஃபோர்டீன்த் டேல வந்து ஃபோர்டீன்த் டே ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ்டீன்த்து செவன்டீன்த் இந்த இன்ட்ரோ இன்ட்ரோகோஸ் வச்சுப்பாங்க ஏன்னா அப்போ தான் முட்டை ரிலீஸ் ஆகும் இன்ட்ரோகோஸ் வச்சுக்கும் போது ஸ்பேர்ம்ஸ் உள்ளே வரும் உள்ளே வந்து ஈஸியாக அந்த முட்டை கூட சேர்ந்து சீக்கிரமாக கர்ப்பம் நெக்ஸ்ட் த ஹோவுலேஷன் ஓவலேட்ரி ஃபேஸ் அதாவது மென்ஸ்ட்ரோல் சைக்கிள் எடுத்துட்டோம்னா நாலு ஃபேஸஸ் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஓவுலேட்ரி ஃபேஸ் லூட்டியல் ஃபேஸ் அப்போ நம்ம இருக்கிறது தேர்ட் ஃபேஸ் ஓவலேட்ரி ஃபேஸ் இஸ் ஃபாலோட் பை லூட்டியல் ஃபேஸ் ட்யூரிங் விச் த ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த கிராஃபேன் ஃபொலைக்கல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அஸ் த கார்பஸ் லூட்டியம் ஓகேங்களா இப்போது ஓவலேட்ரி ஃபேஸில் நடந்தது அந்த கிராஃபேன் ஃபொலைக்கள் வெடிச்சு போச்சு வெடிச்சு முட்டை வெளியில் வந்துடுச்சு அப்போது முட்டை வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த கிராஃபேன் ஃபொலைக்கள் என்ன ஆயிருக்கும் அது என்னவாக மாறிக்கணும் கார்பஸ் லூட்டியமாக மாறிடும் இப்போ டயக்ராம்குள்ள போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முட்டை வெளியில் வந்துடுச்சு இங்கே ஒரு கிராஃபியன் ஃபொலைக்கல் இருக்குல்லையா அது என்னவா ஆச்சுன்னு பார்க்கலாம் டயக்ராமில் காட்டுறான் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேருந்து ப்ரைமரி இருந்து மெச்சூர் கிராஃபியன் ஃபொலைக்கல் வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் அதுக்கப்புறமா இந்த கிராஃபேன் ஃபொலைக்கள் வெடிச்சு முட்டை வெளியில் வந்துடுச்சு இது ஓவலெட்ரி ஃபேஸ் இந்த கிராஃபேன் ஃபொலைக்கள் முட்டை வெளியில் வந்ததுக்கு அப்புறமா என்னவாக மாறிடுச்சு இப்போ எம்டியாக இருக்குது முட்டை இல்லை ஸோ இந்த எம்டியாக இருக்கிறது என்னவாக மாறிடுனா கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் ஆகிடும் கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் ஆகிடும் இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனை அதிகமாக சுரக்க போயிடும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனியை அதிகமாக சுரக்குதுன்னா இப்போது என்ன ஆகிடுச்சு முட்டை வெடித்து அதான் கருமுட்டை பை வெடித்து முட்டை போயிருக்கு அப்போது கண்டிப்பாக அந்த முட்டை வந்து ஸ்பெர்ம் கூட சேர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம பெட்டை உருவாக்கணும்னு அந்த பெட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த கார்பஸ் லூட்டியம் ஹார்மோனை வெளியே தள்ளும் ப்ரொஜெஸ்ட் ஹார்மோன் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த கார்பஸ் லூட்டியம் அதுக்கப்புறமா அது ரெகுலஸ் ஆயிடும் அது அப்படியே குறைஞ்சி போயிடும் அவ்வளோதான் இது அப்படியே போய் நின்றுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதோட சக்தி எழுந்துடும் அது அந்த ஹார்மோனை செலுத்திட்டு இப்போது நம்ம கிராஃபில் பார்ப்போம் இந்த கிராஃபில் பாருங்கள் இந்த கிராஃபில் மொத்தம் நாலாக பிரிச்சுருக்காங்க யூட்ரீன் ஈவென்ட்ஸ் கர்ப்ப என்ன நடக்கும் ஓவரி ஹார்மோன் லெவல்ஸ் கருமுட்டைக்குள்ளே என்ன அதோட ஹார்மோன்ஸில் என்னென்ன இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் என்ன ஓவரிக்குள்ளே என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது கருமுட்டைக்குள்ளே என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது பியூட்டீட்டரி ஹார்மோன் எப்படி சுரக்குது ஸோ இதை நாலாக பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போது பிட்யூட்டரி ஹார்மோன் பிட்யூட்டரி ஹார்மோன் எங்கே இருக்குது மூளையில் இருக்குது அந்த மூளையில் இருக்க அந்த பிட்யூட்டரி கிளாண்டிலேருந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் சொருக்கிறது எல்ஹெச் ஹார்மோன் லுட்டினைசிங் ஹார்மோன் இந்த ரெட் கலரில் இருக்கிறது எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன் நார்மலாக சுரந்துட்ருக்கு ஆனால் இந்த பதினாலாம் தேதி பாருங்கள் இந்த ஃபோர்டீன்த் டே இந்த ஃபோர்டீன்த் டேயில் அதிகமாக சொருக்குது ஓகேங்களா இந்த ஃபோர்டீன்த் டேயில் அதிகமாக சொருக்குது FSH ஹார்மோனும் அதிகமாக சுரக்குது எல்ஹெச் ஹார்மோனும் அதிகமாக சுரக்குது இது ரெண்டுத்தில் யார் அதிகமாக சுரக்குறா எல்ஹெச் தான் அதிகமாக சுரக்குது அப்போ இதுக்கு பேர் தான் எல்ஹெச் சர்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த டைம் அதிகமாக சுரக்கும் போது தான் கிராஃபின் ஃபொலைக்கள் வெடிச்சு உள்ளந்து முட்டை வெளியில் வரும் இப்போது ஓவரிக்குள்ள என்ன நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னது மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்போ அந்த டைம் வந்து ஒரு ஃபொலைக்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பொலைக்கள் அந்த கருமுட்டைக்குழில் வளருது வளர்ந்து என்னவா மாறுது நல்லா மெச்சூர் ஃபோலைக்கலாக மாறுது ஸோ இதுதான் நம்ம ஃபாலிக்குலர் ஃபேஸுன்னு சொல்லுவோம் இந்த பதினாலாம் தேதி என்ன ஆகுது இந்த எல் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது இந்த மெச்சூர் வெடிச்சிடுச்சு வெடிச்சிருச்சு வெடிச்சுட்டு இருந்து முட்டை வெளியில் வருது அதுக்கப்புறமா முட்டை வெளியில் வந்து அது எங்கே போயிடும் ஃபெலோபேன் ட்யூப் வழியாக போயிடும் போனதுக்கப்புறமா இந்த காலியாக இருக்குல்லே எம்டி ஃபோலைக்கல் இப்போ அதுக்குள்ளே முட்டை இல்லை வெறும் எம்டியாக இருக்குது இது என்னவாக மாறுதுன்னா கார்பஸ் லூட்டியமாக மாறிடும் கார்பஸ் லூட்டியமாக மாறும் அதுக்கப்புறமா போக போக அது மறைஞ்சிடும் சரி இப்போது ஓவரிக்குள்ளே ஹார்மோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓவரிக்குள்ளே ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்குது ஒன்று ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எங்கே அதிகமாகுது பாருங்கள் இந்த பதினாலாம் தேதிக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த டைம் ஏன் அதிகமாகுதுன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது இந்த மெச்சூர் ஃபோலைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மெச்சூராக இருக்கும் அது வெடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஓகேங்களா அந்த ஃபொலைக்கல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு வெடிக்கிறதுக்கு இந்த ப்ரொஜிஸ்டடன் ஹார்மோன் எங்கே வந்து ஸ்ட்ராங்காகுது பாருங்கள் பதினாலாம் தேதியில் ஒன்றுமே ரியாக்ஷன்ஸ் தெரியாது இந்த ப்ரொஜஸ்டன் ஹார்மோன் எப்போன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் உருவாகும் போது அதாவது முட்டை இல்லாமல் வெறும் அந்த கிராஃபைன் ஃபொலைக்கல் கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இது என்னவாகுதுன்னா இந்த இடத்துல உருவாகும் போது அந்த டைம் ப்ரொஜெஸ்டன் ஹார்மோன் அதிகமாக செலுத்தும் போவறையில் வெளியே செக்ரிட் பண்ணும் அது ஏன் அதிகமாக ப்ரொஜெஸ்டன் ஹார்மோன் செக்ரிட் பண்ணுதுன்னா இப்போது முட்டை வெளியில் வந்துடுச்சு அப்போ கண்டிப்பாக முட்டை சான்சஸ் இருக்குது ஸ்போம் கூட சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகிட்டு அந்த பெட்டில் போய் விழணும் அப்போ அந்த பெட்டை ஸ்ட்ராங்காகக்கு இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணால் கடைசியாக அந்த திரவங்கள் என்ன திரவங்கள் என்ன செக்ரீட் பண்ணுது ப்ரொஜிஸ்டன் ஹார்மோனை செக்ரீட் பண்ணிவிட்டு போயிடுது அதனால அதோடய வேலை முடிஞ்சு போச்சு போக போக அதோடய இது மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் செக்ரேஷன்லாம் குறைஞ்சி போயிடும் நெக்ஸ்ட்டு யூட்ரஸ் கர்ப்பப்பை அந்த யூட்ரஸ்க்குள்ள என்ன நடக்குது ஸோ ஒன்லேருந்து இருந்து ஃபைக்குள்ளே பிளட் வெளியில் வரும் அதான் மென்ஸ்ட்ரல் ஃபேஸுன்னு சொல்லி த்ரீ டு ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறமா என்ன ஆகுது ஃபாலிகுலர் ஃபேஸஸில் பெட்டு நார்மலாகவே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டு ஃபார்ம் ஆகுது அப்புறமா எங்க பெட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இந்த கார்பஸ் லூட்டியம் இந்த கார்பஸ் லூட்டியம் உருவானதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன ஹார்மோன் எவ்வளவு அதிகமாக சொருக்குதோ அந்த டைம் தான் அந்த இரத்த பிளட்டு பெட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா பெட் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டு இப்போது முட்டை கூட ஸ்பெர்ம் ஒன்று சேரலன்னா முட்டை கூட ஸ்பெர்ம் ஒன்றுமே சேரலன்னா அப்புறமா மென்ஸ்ட்ரல் பிளட்டு வெளியில் வந்துடும் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் ஆகிடும் மென்ஸ்ட்ரேஷன் நடந்துடும் இன்கேஸ் அப்படி மென்ஸ்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் எல்லாம் அதோட சக்தி எழுந்து தனியாக போயிடும் அவ்வளோதான் ஓரமாக முடிஞ்சு போச்சு இன்கேஸ் அந்த முட்டை கூட ஸ்பெர்ம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா மென்ஸ்ட்ருவேஷன் நடக்காது அவ்வளோதான் சைக்கிள் ஸ்டாப் ஆகிடும் அந்த ப்ரெக்னன்சி பத்து மாதம் ஒன்பது மாதம் முடியலை வரைக்கும் மென்சூல் சைக்கிளே நடக்காது ஓகேங்களா இதுதான் இந்த கிராஃபோட மீனிங் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் இப்போது திரும்ப பாயிண்ட்ஸுக்கு போய்டும் the corpus luteum secrete large amount of progesterone hormone. நான் சொன்னாலே ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான் அந்த கார்பஸ் லூட்டியம் secrete பண்ணுது விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எண்டோமெட்ரியம் இந்த உள்ளிருக்கிற யூட்ரஸ் கர்ப்ப பயிற்சிகள் இந்த எண்டோமெட்ரியம் லேயரை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக அந்த கார்பஸ் லூட்டியம் அதிகமாக ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனை secrete பண்ணுது சச் அண்ட் எண்டோமெட்ரியம் இஸ் நெசசரி ஃபார் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபர்டிலைஸ்டு ஓவம் அண்ட் அதர் ஈவென்ட்ஸ் ஆஃப் pregnancy. எதுக்கு இந்த என்டோமெட்ரி மொதுவது ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகுது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த குழந்தை உருவாக்குறதுக்காகவும் குழந்தைகளுக்கு தான் அந்த பிளட்டு அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளான்டேஷன் அதாவது இங்கிருந்து வர முட்டை ஸ்போம் கூட ஒன்று சேர்ந்து தான் அந்த ஸ்போம் கூட ஒன்று சேரும் ஓகேங்களா ஸ்போம் கூட ஒன்று சேர்ந்து ஜைகோட்டா ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஜைகோட்டு ஒன்று ரெண்டாக பெரியும் ரெண்டு நாலாக பெரியும் நாலு எட்டு எட்டு டூ பதினாறு அதாவது மொருல்லா பிளாஸ்டோமியஸ் மொருல்லா அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே அந்த முட்டை உருண்டு 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 இந்த பெட்டில் விழும் முட்டை இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த பக்கமாக பெட்டில் விழும் குழந்தை எப்படி வளரும் இதுவே முட்டை இப்படி வந்துச்சுன்னா இந்த பெட்டில் விழும் இப்படி வளரும் ஸோ இந்த மாதிரி வளரத்துக்காக அந்த பெட்டு ஸ்ட்ராங்காகவே ஃபார்ம் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் ட்யூரிங் ப்ரெக்னென்சி ஆல் ஈவென்ட்ஸ் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப்

அவ்வளோதான் அதுக்கப்புறம் வளராது ஓகேங்களா ஸோ டீஜெனரேட் ஆகிடும் திஸ் காஸிஸ் த டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் இண்டோமெட்ரியம் லீடிங் டு த மின்ஸ்டியூஷன் மார்க்கிங் அண்ட் நியூ சைக்கிள் எப்போது ஃபர்டிலைசேஷன் நடக்கலையோ முட்டை கூட ஸ்பெர்ம் சேர்லையோ அப்போ கார்பஸ் ரூட்டியம் தன்னுடைய சக்தியை இழந்துடுது சக்தி இழந்த உடனே அந்த பெட்டு வந்து கிழிஞ்சு பிளட் வசல்ஸ்லேருந்து அந்த பிளட்டு ஃப்ளூயிடாக ஃபார்ம் ஆகி கர்ப்ப விட்டு சர்விக்ஸ் வழியாக வெஜினா வழியாக வெளியில் வந்துடும் ஓகேங்களா இன் ஹியூமன் பீயிங்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சீசஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தட் இஸ் அஸ் மெனோபாஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னலையா முத மொதல் வயசுக்கு வரதான் நம்ம மெனார்க்கின்னு சொல்லுவோம் எப்பயுமே வாழ்க்கை முழுக்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அது அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் ஏஜுக்கு ஆனாதோ அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த அரௌண்ட்லேயே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிடும் அதுதான் கடைசி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதை நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் சரி இந்த மெனோபாஸஸ் இல்லை லேடிஸ்க்கு எப்படி தெரியும் வரும்னா இந்த ஃபார்ட்டியிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த அபோவில் வந்து ரொம்ப லேடிஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டென்ஷனே இருப்பாங்க அதுதான் லேடிஸ் வந்து இந்த வயசில் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க ரொம்ப சத்தம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அந்த ஏஜில் வந்து அது அது என்ன சிம்டம்ஸ்னால் இந்த மெனோபாஸ்க்கான சிம்டம்ஸ் மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகும் சில பேருக்கு உடனே ஸ்டாப் ஆகிடும் சில பேருக்கு அந்த பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் கம்மியாக வரும் அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த மாதிரி கம்மி கம்மியாக ஆகிட்டு ஸ்டாப் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக ஸ்டாப் ஆகிடும் மெனோபாஸ் ஸோ ஒன்ஸ் மெனோபாஸ் வந்துச்சுன்னா முட்டை வெளியில் வராது பெட்டு ஃபார்ம் ஆகுது எதுவுமே இல்லை தான் முடிஞ்சு போச்சு சைக்ளிக் மின்ஸ்டுவேஷன் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் நார்மல் ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டன்ஸ் பிட்வீன் மெனார்கி அண்டு மெனோபாஸ் இப்போ மாதவிடா சூழச்சுனா இருபத்தெட்டு நாட்கள் இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கணும் அப்புறம் நாலு ஃபேஸஸ்ஸுமே கரெக்டாக இருக்கணும் என்னென்ன ஃபேஸு மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஓவுலேட்ரி ஃபேஸ் லூட்டில் ஃபேஸ் இது நாலுமே பர்ஃபெக்டாக நடக்கணும் ஹார்மோன்ஸு அந்தந்த தேதியில் கரெக்டாக சுரக்கணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த லேடி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ரீப்ரக்டிவ் லைஃப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஹெல்த்தி ரீப்ரடக்டிவ் லைஃப் சைக்கிள்னு சொல்லலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் मिनस्टोल सैकिल ईसा पुरीज वाच अदर एपिसोड्स इन दप्रोप्रेट प्ले लिस्ट फोर्जी सिलवर अकाडमी स्ट्रेन सक्सस् क्लारटी वनकम